வணக்கம், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு இந்த கப்பு அளவுக்கு, ஒரு 2.5 கப் அளவுக்கு இந்த அரிசி எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம்னா பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா சீரக சம்பா இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து இப்படி பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பு அளவுக்கு, அது 2 கப்பு அளவுக்கு பால் வருது. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இப்படி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார் பூ, இது லவங்கம், பட்டை, ஏலக்காய். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இதை குக்கரில் தான் செய்ய போகிறேன். தனி பாத்திரத்தில் செஞ்சு பண்ணுறவங்க தனி பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாம். குக்கர்லனா கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும். குக்கரில் செய்கிறேன். குக்கரில் முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிருச்சு. இது சூடானதும் இந்த தாளிக்கிற பொருள், இந்த ஹோல் வகர மசாலா எல்லாம் இதில் போட்டுக்கலாம். நான் பிரிஞ்சி இலை சொல்ல மறந்துட்டேன், ஒரு இலை போட்டுக்கோங்க. இந்த கேஷ்யூஸ் போட்டுக்கலாம். இதில் இந்த பொருட்கள்லாம் நல்லா எண்ணெயிலையும் நெய்லையும் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததும் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். நம்ம இப்போ இந்த தேங்காய் பால் சாதத்தில் வந்து மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை. நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா உள்ள ஃப்ளேவரில் தான் இருக்கும் அந்த சாப்பாடு. இது நல்லா பச்சை வாசனை போக, நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்றக்கும் நல்லா வதக்கிக்கணும். நம்ம 2.5 கப் அரிசி எடுத்துருக்கோம். இந்த 2.5 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி தேவைப்படும். அதில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துட்டேன். இன்னும் மீதி 3 கப் தண்ணி இந்த தேங்காய் பாலையே கலந்து வச்சுருவோம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம இதை கலந்து வச்சிடலாம். 2 கப்பு 3 கப்பு தண்ணி சேர்த்து கலந்து வச்சிட்டோம். இப்போ நம்ம குக்கரில் போட்ட அந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிப்போங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு கண்டிப்பாக புதினா இலை சேர்த்து செஞ்சால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ புதினா சேர்த்துறேன். இல்லை எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச
தேங்காய் பால் மொத்தமும் இதில் சேர்த்துடலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததும் அரிசியை சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோன்னா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம குக்கரில் வச்ச தேங்காய் பாலும் தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசியை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3 விசில் வச்சு கேஸ் ரிலீஸ் ஆனதை எடுத்தோன்னா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடும். இப்போ குக்கரில் 3 விசில் ஆகி கேஸ் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதில் வாசமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். இறக்க முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு இதை கலந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது நம்ம செஞ்ச தேங்காய் பால் சாதத்தை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். வாசமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்தோட மட்டன் செட்டிநாடு கிரேவி செஞ்சுருக்கேன். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சிக்கன் செட்டிநாடு கூட எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இந்த தேங்காய் பால் சாதத்தை உங்களுக்கு பிடிச்ச கிரேவியோட ஏதாவது சிக்கன் மட்டன் கிரேவியோடு சாப்பிட்லாம். இதே வெஜிடேரியனாக இருந்தால் ஏதாவது மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா இல்லைன்னா ஆலு குருமாவோட செஞ்சு சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட்டு வந்து நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்பவும் மறக்காது. சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலை முத தடவை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.